அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் ஆறாம் வகுப்பு தமிழ் பட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மூன்றாவது இயலான எந்திர உலகம் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள அறிவியலால் ஆல்பம் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்கப்படுவோம் இந்த பாடத்துக்குள்ள நுழைவதற்கு முன்னால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை மண்ணில் விண்ணில் கடலில் காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர் மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போல மாற்றுகின்றனர் கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான் இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள் அப்படின்ட்டு பாடத்துக்குள்ளே கூப்பிடுதாங்க ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தித் தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான் எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் இணைய வளையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான் இந்த கவிதையை பாடநூல் ஆசிரியர்களு உருவாக்கியிருக்காங்க அடுத்ததாக இந்த பாடலோட பொருளை கொடுத்துருக்காங்க பாடலே நமக்கு பொருள் புரியும்படி தான் இருந்துச்சு இருந்தாலும் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துடலாம் மனிதன் நாள்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கின்றான் நீல வானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்றும் வாழ நினைக்கின்றான் வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான் இயற்கை வளங்களையும் புயல் மழை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுகிறான் எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனையும் படைத்து விட்டான் இணைய வளையின் உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க வழிவகை செய்துவிட்டான் இந்த சப்ஜெக்டை படிக்கும்போது தான் இன்றைக்கி ஒரு செய்தியை பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு வந்து நாக்கை உருவாக்கி படைச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து நாக்கை புதுசாக உருவாக்கி அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக நாக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கான திசுக்களை வந்து கைகளில் இருந்து எடுத்துருக்கதாக செய்தி பார்த்தேன் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முயல்கிறான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முயல்கிறான் நாளைய மனிதனோ விண்வெளியில் உள்ள கோள்களில் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான் அங்கு சென்று வர விண்வெளியிலும் பாதை அமைத்திடுவான் இதுதான் இந்த பாடலோட பொருள் பாரதியார் இதுக்கு பொருத்தமான ஒரு பாட்டை முதல்ல எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் இந்த பாடலை பாரதியார் அவர்கள் எழுதியுள்ளார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் இதுதான் பாரதியார் எழுதிய பாடல் அடுத்ததாக இந்த பாடத்தோட பின்பகுதியில் இடம்பெற்றுள்ள மார்க் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல்ல முதல் கேள்வியா மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல் ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண்கூட்டல் வெளி விண்வெளி என்னும் சொல்லை எழுத கிடைப்பது விண்கூட்டல் வெளி நீலம் கூட்டல் வான் என்பதனை சொல் நீலவான் நீளம் கூட்டல் வான் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் நீலவான் இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் இல்லாதியங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் இல்லாத ஏங்கும் அவ்வளோதான் இந்த சின்ன காணொலி காணொலி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீக்கென் ஓர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து படிப்போம் அரசு பணியில் நுழைவோம் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் நன்றி வணக்கம்